ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஒயிட் ஹார்ட். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 15th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண 10th அண்ட் 11th எக்ஸாம் கேன்சலேஷனை பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட், எதுக்கு இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க? கொரோனா வைரஸ் இதுதான் காரணம். இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேரில் ஒருத்தருக்கு கொரோனா இருந்தால் கூட அது அந்த 50 பேருக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. அந்த 50 பேருக்கு கூட பேரண்ட்ஸ், அதாவது வீட்டில் இருக்கிறவங்கன்னு பார்த்து ஒரு 4 பேர் வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இல்லை தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. அவங்களால அவங்க பேரண்ட்ஸுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. அவங்க பேரண்ட்ஸில் அவங்க அப்பா கடைக்கு போகலாம், அவங்க அம்மா கடைக்கு போகலாம். அவங்களால அந்த கடையில் இருக்கிறவருக்கும் அந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மட்டும் ஒரு மைய கருத்தாக கொண்டு, இதை மட்டும் அவங்க ஒரு மெயின் பிளாட்டாக எடுத்துக்கிட்டு இந்த 10th அண்ட் 11th எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ட்ராஜடின்னு சொல்லலாம், ஒரு பெரிய இன்சிடென்ட் கூட சொல்லலாம். ஏன்னா 10th எக்ஸாமுங்கிறது எல்லாத்துக்குமே பேசிக்கு. உங்கள் காலேஜ் ஸ்டடீஸாக இருக்கட்டும், 11th ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஜாபு அப்ளை பண்ணுற ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேசிக் 10th தான். இப்போ இவங்க அந்த எக்ஸாமை எழுதலை. ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் ஒரு என்ன தீர்வு சொன்னாங்கன்னா, ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி அண்ட் அட்டண்டன்ஸ். அட்டண்டன்ஸ் ஏன்டா நீ சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணத்தையும் வச்சு தான் அவங்க மார்க் போடுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த பேசிஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லியில் 80% ஆஃப் மார்க்கு. இப்போ ஹாஃப் இயர்லியில் நீங்கள் ஒரு 100 ஸ்கோர் பண்ணிட்டீங்க, குவார்டர்லியில் நீங்கள் ஒரு 100 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லியில் ஒரு 40% அண்ட் குவார்டர்லியில் ஒரு 40% எடுத்துக்கோங்க. 40-40 ஹாஃப் இயர்லியில் 40 மார்க், குவார்டர்லியில் 40 மார்க், 80 மார்க்ஸ் ஆச்சா? அதே மாதிரி அட்டண்டன்ஸ், நீங்கள் 100% அட்டண்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 20% அதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது ஒரு 20 மார்க்ஸ், டோட்டலி 100 மார்க்ஸ்னு கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து 10th. ஆனால் 11th வந்து நாங்கள் பண்ணுறது வந்து எப்படின்னா, அவங்க வந்து 30 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் ஆல்ரெடி இருக்குது ப்ராக்டிக்கல்லாம் சேர்த்து. ஆனால் மிச்சம் 70 மார்க்ஸுக்கு மட்டும்தான் அவங்க மார்க் போடணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்னே வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்குறா இந்த எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணு கேட்டிங்கன்னா, வைரஸ் பரவாமல் இருக்கணும் தான் கேன்சல் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒரு மீம் ஃபேமஸாக பரவிட்டு இருந்தா, அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே 10th பசங்க பாஸ் ஆகிட்டாங்க, ஆனால் மார்க் வராது, ஸ்டேட் ஃபஸ்ட் அவ்வளோ அந்த பசங்க ஸ்கோர் பண்ண முடியாது கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சில ஸ்கூல்ஸில் நல்லா படிக்கிற பசங்களாம் தான் சரி மார்க் கம்மியாக போடுவாங்க. இப்போ 99 ஒரு பையன் 99 எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து ஜஸ்ட் 80-70 தான் போடுவாங்க. ஏன்னா அவன் 99 எடுக்கிறவன் 100 ஸ்கோர் பண்ணோன்னா அவன் அப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நம்ம 80-70 போட தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி ஹாஃப் இயர்லி குவார்டர்லலாம் 80-70 டாப்பர்ஸ்க்கே 80-70-60 தான் மார்க், அந்த பேசிஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க மார்க்கு போட போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பேசிஸில் மார்க் வரப்போகுதுனே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 30 மார்க்ஸ் இன்டர்னல் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட சான்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க எக்ஸாமே எழுதலை, எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் ஆகிருப்பாங்க. அந்த ஒரு பேசிஸாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸாம் எழுதாத காரணத்தினால அவங்க பாஸ் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டாலும் போடலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல் பாஸ் எல்லாருக்கும் போட்டுருவாங்க. இப்போ 10th நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 சப்ஜெக்ட், 5 அவங்க எழுதலை. இப்போ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு செட், அதாவது 10th பேட்சில் இதுதான் புது புக்கு, நியூ புக்ஸ் வந்து படிக்கிற ஃபஸ்ட்டு செட்டு. இவங்களே 5 சப்ஜெக்டோட எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதலை. இப்போ அடுத்த வருஷம் போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக சொல்லிடுறேன், எந்த பேசிஸில் மார்க் பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80% ஃப்ரம் குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் 20% ஆஃப் அட்டண்டன்ஸ். அவ்வளோதான், நான் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கிவ் அ ஷேர். நான் உங்களுக்கு வைட் ஆர் சைனிங் ஆஃப்.